அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துகோ. இது துபாய் செய்திகள். இன்று 2020 நவம்பர் மாதம் 29 தேதி. செய்தி வாசிப்பவர் ஃபாத்திமா ரிஸ்வானா. நாளைய தலைவர்களை உருவாக்குவோம் புதிய திட்டத்தை அறிவித்த துபாய் ஆட்சியாளர். அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் நேற்றைய தினம் துபாய் லீடர்ஸ் எனும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். ஒரே மனப்பான்மையுடன் தலைமைத்துவம் நிறைந்த கலாச்சாரத்துடனும் இதே செயல்முறையை தொடரக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என ஆட்சியாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தலைமைத்துவத்துக்கான முகமது பின் ரஷீத் திட்டத்தின் மூலம் சர்வதேச ஆணை மற்றும் செல்வாக்குமிக்க தலைமைத்துவ திட்டங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆட்சியாளர் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். அதேபோல பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் நிர்வாக தலைமைத்துவத்தில் முதுகலை படித்தவர்களுக்கு ஆட்சியாளர் பட்டங்களை அவர் வழங்கி வைத்தார். எங்களுடைய பாதையின் தொடர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய தலைமுறைகளுக்கான தலைவர்களை உருவாக்கும் பணி நடைபெறும் என்று ஆட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை சந்தையில் பயங்கர தீ விபத்து, கடைகள் எரிந்து நாசம். புஜைராவின் மசாஃபி பகுதியில் உள்ள ஷூக் அல் ஜுமாவில் வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தினால் இங்கே உள்ள விற்பனை கூடங்கள் தீக்கிரையானதாக சிவில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து அதிகாலை சிவில் பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து மருத்துவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். துரிதமாக செயல்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் தீ அடுத்தடுத்து பரவாமல் தடுக்கப்பட்டது. விபிஎன் மூலம் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு 20 லட்சம் திர்ஹம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்படும். அமீரக அரசு எச்சரிக்கை. தவறான ஐபி முகவரியை பயன்படுத்தி குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு சிறை தண்டனையை அல்லது 50,000 முதல் 20 லட்சம் திர்ஹம்ஸ் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் என்று அமீரக பொது வழக்குத்துறை நினைவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து பொது வழக்குத்துறை வெளியிட்டிருக்கின்ற ட்விட்டர் பதிவில், கெனினி நெட்வொர்க்கில் ஒவ்வொரு சாதனத்துக்கும் ஒரு ஐபி முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும். தகவல் பரிமாற்றத்துக்காக இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சைபர் குற்றங்களுக்கு எதிரான அமீரக ஃபெடரல் சட்டம் எண் 5-ன் 9வது ஆர்டிக்கிளின்படி தவறான ஐபி முகவரியை உபயோகிப்பது அல்லது 3ம் தரப்பு முகவரியை உபயோகிப்பது அல்லது இதுபோன்ற வேறு வழிகளை பின்பற்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவது அல்லது அதனை மறைப்பது ஆகியவை குற்றமாகும். இக்குற்றத்திற்கு சிறை தண்டனை அல்லது 50,000 முதல் 20 லட்சம் திர்ஹம்ஸ் வரையில் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் 2012 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி அபராத தொகை குறைவாக இருந்தது. ஆனால் 2016 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தொகையானது அதிகரிக்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டம் போன்ற குற்றங்களை விபிஎன் உதவியுடன் செய்கின்றவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து ஜாம்பவான் மடோனாவிற்கு அஞ்சலி செலுத்திய புர்ஜ் கலீஃபா. அர்ஜென்டினாவின் கால்பந்து ஜாம்பவனான டீகோ மரடோனா கடந்த புதன்கிழமையன்று தனது 60வது வயதில் மாரடைப்பால் காலமானார். இதையடுத்து உலகம் முழுவதிலுமிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக உலகின் மிகப்பெரிய கட்டிடமான புர்ஜ் கலீஃபாவில் வண்ண விளக்குகள் மூலம் மடோனாவின் புகைப்படம் ஒளிர்ந்தது. கால்பந்து உலகை கட்டி ஆண்ட மரடோனாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இது அமைந்தது. புகழ்பெற்ற டீகோ மரடோனாவிற்கு புர்ஜ் கலீஃபா அஞ்சலி செலுத்துகிறது. அவருடைய ஆன்மா சாந்தியடையட்டும் என புர்ஜ் கலீஃபாவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவுக்கு 1986 உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த மரடோனா அமீரகத்தில் அல்வாசில் மற்றும் புஜைரா கால்பந்து கிளப்பிற்கு பயிற்சியாளராக இருந்தார். அது மட்டுமில்லாமல் துபாய் விளையாட்டுத்துறையின் கௌரவ தூதுவராகவும் மரடோனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்.